வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் இம்மோர்டல் பிரின்ஸ். நம்ம சேனலில் ஜிடிஏ கேம்ஸில் எப்படி இந்த மாடலை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வகையில் நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெண்டு பென்டன் மோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை தொடர்ந்து நிறைய பேர் இன்னும் பொது பென்டன் மோடு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பென்டனோட ஒரு ரீபூட் மோடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மோடில் நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. போன ரெண்டு மோடில் இல்லாத சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோடில் இருக்குது. அதில் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்போ இந்த மோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ப்ளே பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு அடுத்து தெரிஞ்சிருங்க மக்களே. சரி, ஓகே, ப்ளே ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ இந்த மோடை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து தேவைப்படும். இந்த ஃபைலுக்கான லிங்க் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்குள்ளே போய் இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்குள்ளே போய் எப்படி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலைன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலைன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இந்த ஃபைலை எக்ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் கேமோட ஃபைலில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கேம் ஃபைலை பேக்கப் எடுத்துக்கோங்க. பேக்கப் எடுத்துக்கிறதுனா உங்கள் கேமோட ஃபைலை வேறு எங்கேயாச்சும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மோட நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கேம் எடுக்காமல் போனாலோ இல்லை கேம் கிராஷ் ஆனாலோ இல்லை வேற ஏதாச்சும் மோடு கூட நீங்கள் ஏற்றி ப்ளே பண்ணு நினச்சாலோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அந்த மோடை டேரெக்டாக ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்காக கேமோட ஃபைலை வேற எங்கேயாச்சும் காப்பி பண்ணி வச்சுக்க சொன்னேன். அந்த காப்பி பண்ண ஃபைல் எடுத்து போட்டு நீங்கள் வேற ஏதாச்சும் மோடு கூட ஏற்றி ப்ளே பண்ண முடியும். அதெல்லாம் மறக்காமல் காப்பி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபைல் இருக்கும். எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கேமோட ஃபைலுக்கு வாங்க. அங்கே வந்து எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிடுங்க. இது நீங்கள் பண்ணிட்டாலே இந்த மோடை நீங்கள் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. என்ன ப்ரோ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவ்வளோதான், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போடும். ஆனால் இப்போ நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஜிடிஏ _SA பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் ஜிடிஏ சானிடைசர் அந்த மாதிரி போட்டிருந்தது அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கேம் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. அதெல்லாம் கரெக்டாக GTA_SA ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கேம் பட்டாசாக எடுக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ கேமுக்குள்ளே போய் அந்த பென்டன் மோடை எப்படி ஆக்டிவேட் பண்ணும், அந்த ஏலியன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி பவர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துடலாம். இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம சிஜே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக நின்றுக்காரு. கையெல்லாம் பின்னாடி கட்டிட்டு, காலெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக வச்சுட்டு, வாயில் ஒரு பக்கம் வித்தியாசமாக வச்சுட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காருன்னு. ஆனால் இதை பார்க்கும்போது விஜய் டிவியில் சின்ன வயசில் ஒரு காமெடி பார்த்தேன், அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, ஓகே, இப்போ பென்டன் மோடை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் பென்டன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா பென்டன் மோடு ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ பாருங்கள், நம்ம சிஜே பென்டனாக மாறிட்டார். நம்ம பென்டனுக்கு இந்த கையை பின்னாடி கட்டி காலெலாம் ஒரு ஷேப்பாக வச்சுட்டு சிரிக்கையெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம சிஜே கிட்ட கொஞ்சம் சிரிப்பாக போயிடுச்சு. ஆனால் இந்த பென்டனோட டிசைன் பண்ணுங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. பென்டன் ரீபூட்டில் வந்த அதே பென்டனை இங்கே அப்படியே உடிச்சு வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு செமையாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம பென்டன் வந்து நார்மல் ஃபார்மில் இருக்கும்போது அவருக்கு ஏதாச்சும் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பென்டனை வச்சு ஓடி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓடும் போது செம வேகமாக ஓடுறாரு. ஆனால் கையெல்லாம் பின்னாடி வச்சுட்டு நரோட்டோவில் வர சினோபிஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்காரு. ஆனால் இது மூலமாக வேகமாக ஓட முடியும் போல. அதாவது நரோட்டோலையும் கையை அப்படி பின்னாடி வச்சுட்டு ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இறச்சி ஒருத்தர் போய் குத்தி பார்க்கலாம். குத்தம் போது அவங்க அடித்து தெளிச்சு போய் விழுகிறாங்களா, சாதா குத்துக்கே பறக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒருத்தங்க மூஞ்சிலி அடிச்சிட்டேன், ஒன்றுமே அவ்வளோ பெருசாகலை, ஒரு நார்மல் பஞ்சு மாதிரி தான் விழுந்துருக்கு. அதெல்லாம் அடித்தா இந்த மாதிரி பவருமே இல்லை போல. என்ன ஒருத்தன் அடிச்சிருக்கு இத்தனை பேர் ஓடிட்டு இருக்காங்க, அவ்வளோ வைலன்ஸாக பண்ணிட்டோம். இங்கே பாருங்க மக்களே, இங்கே எல்லாருமே அடித்து தெளிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒருத்தி மட்டும் எவ்வளோ திமுறா உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ இப்படி லம்பாடி பொம்பளையாப்பா பக்கத்தில் போய் என்னன்னு பார்ப்போம். நினச்சேன்டா இப்படி திமுறா உட்காந்துருக்கும் போதே நினச்சேன் நீ ஒரு ரகத் கலா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க மக்களே நம்மளே அடிக்க வரா, இப்போ வந்து இது ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன் நீங்க நினைப்பீங்க. நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேலே கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? இந்த சாவு 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 சாவு. ஆனா என்னை விட பென்டன் ரொம்ப கொடூரமான ஆளா இருப்பான் போல. இங்க பாருங்க, சிரிச்சுக்கிட்டே மிதிக்கிறான், ரொம்ப கொடூரமான ஆளா இருப்பாரு போல. சரி, ஓகே, நம்ம பென் வந்து நார்மல் ஃபார்ம்ல இருக்கும் போது அவ்வளவு பெருசா நம்ம பென்ன கிட்ட பவர் இல்ல. இப்ப வந்து ஏலியன்ஸா மாறி பென்னோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச ஃபோர் ஆர்ம்ஸா மாறலாம். அதை மாறத்துக்கு கீபோர்ட்ல F+A கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்மி ட்ரிக்ஸ் எடுத்து பஜாக் அப்படின்னு தட்டி ஃபோர் ஆர்ம்ஸா மாறிடுவாரு. இங்க பாருங்க, ஃபோர் ஆர்ம்ஸ்
ஆம்ஸாக மாறினதுக்கப்புறம் ஃபோர் ஆம்ஸ் டிசைன்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம ஃபோர் ஆம்ஸ் இப்போ அங்கே கையை பின்னாடி கட்டி அதே போஸில் நிற்கிறாரு. ஃபோர் ஆம்ஸ் வச்சு அடைச்சோட்டப்போ அடித்தா திருச்சு போய் விழுகிறாங்க. எல்லாருமே பட்டு பட்டு பட்டுன்னு தெரிக்கிறாங்க. ஒருத்தான் பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் விழுகிறான். வீட்டில் அடிக்கிறீங்க என்னடா, எங்கள் வீட்லேயே அடிக்கிறீங்க எங்களை? வெளில அடித்தா வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்ணுறது தெரிலண்ணே. வீட்டிலே அடித்தா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? அதே மாதிரி காரு பைக்கெல்லாம் போய் அடித்தா ஒரு ஃபோர்ஸில் போய் தள்ளி போகுது. அந்த பறந்து போகுது அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டாக தள்ளி போகுது அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபோர் ஆர்ம்ஸோட இன்னொரு பவரை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரு பக்கத்தில் போயிட்டு கீபோர்டில் ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காரை தூக்கலாம். காரை தூக்குனதுக்கப்புறம் கீபோர்டில் டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காரை தூக்கி வீசலாம். கிடைக்கிற எல்லா காரையுமே பட்டு பட்டுன்னு தூக்கி இந்த மாதிரி ட்ரோபால் மாதிரி வீசி விளாட்லாம். ஆனால் நீங்கள் இப்படி காரை தூக்கும் போது ஒரு குட்டி அனிமேஷன் வருதுன்னு அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது முடியறதுக்கு முன்னாடி நகர்ந்தீங்கன்னா அந்த இடத்துல கிளிச் ஆகிடுது. கேமரா கூட பார்த்தீங்கன்னா நகர முடிகிற மாதிரி கிளிச்செல்லாம் ஆகுது. அதனால் அந்த அனிமேஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், டக்குன்னு அது முடிஞ்சு போயிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காரை தூக்கி வீசலாம். நான் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நகர்ந்து நிறைய வாட்டி கிளிச் ஆகிடுச்சு. நான் பட்டத நீங்கள் படக்கூடாது ஸ்பீடு தான், வேகமாக ஓடுறது தான். அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ ஓடினா பாருங்கள், நார்மலாக ஓடுறோம். நம்ம பென் எந்த ஸ்பீடில் ஓடினாலோ அதே ஸ்பீடில் ஓட முடியுது. ஆனால் எக்ஸலரேட்டரோட பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் ஓடினீங்கன்னா சம வேகமாக ஓட முடியும். அதுக்கு வந்து கீபோர்டில் ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா சீட்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் சம வேகமாக ஓட முடியும். இங்கே பாருங்கள் சம வேகமாக ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தால் கொஞ்ச நேரத்துலேயே செத்து போயிடுறோம். அது ஏன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சு, அது என்னென்னா நம்ம விடாமல் வேகமாக ஓடிட்டே இருக்கும்போது நம்ம சிஜே பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மானு கத்துறாரு. அப்படி கத்தும் போது நீங்கள் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க. அதையும் நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்க இப்படி செத்து போயிடுறோம். அதில் நம்ம சிஜே வந்து ஆகும்னு கத்தும் போது டக்கு நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் திரும்பி வேகமாக ஓடலாம். இப்போ அந்த சீட்டை வந்து ஆஃப் பண்ணும். நான் கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் ஓடினாலே போடும், வேகமாக ஓட வேணாம்னு நினச்சிங்கன்னா கீபோர்டில் ஒய்யை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சீட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஸ்பீடில் ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸலரேட்டர் கொடுத்துருக்க பவர்ஸு. இப்போ வந்து அடுத்த என்ன எழுந்தான் மாட போடும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான எழுந்தான், எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான எழுந்தான் இது, அதுதான் டைமண்ட் ஹெட். அதான் மாறத்துக்கு கீபோர்டில் டி ப்ளஸ் ஹெச்சை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எழுந்தா மாறிடலாம். இப்போ டைமண்ட் ஹெட்டாக மாறின ஓடுற உடனே கிறிஸ்டல்ஸில் வச்சு எல்லாத்தையுமே போட தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஸ்பேஸை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைமண்ட் வச்சு எல்லாத்தையுமே போட தர முடியும். இன்னும் இப்போ ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் ஒன்றுமே ஆகலை. அதான் நானும் ஏன்டா ஒன்றுமே ஆக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது இந்த மெத்தடில் தான் ஒர்க் பண்ணுமா இல்லை வேறு ஏதாச்சும் மெத்தடில் ஒர்க் பண்ணுமான்னு தெரியல. நீங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஆச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் டைமண்ட் எடுக்கு இன்னொரு பவர் இருக்குது. அது என்னென்னா உங்களால் கிறிஸ்டல்ஸை உருவாக்கி அது மேலே ஓட முடியும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீபோர்டில் டபுள்யூ ப்ளஸ் ஒன்னை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை உருவாக்கி மேல் நோக்கி உங்களால் ஓட முடியும். அதுவே நீங்கள் ஓடிட்டே இருக்கும் போது நேராக ஓடணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி கீபோர்டில் டபுள்யூ ப்ளஸ் டூ அமர்த்தி பிடிங்க. அதை அமர்த்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நேராக ஓட முடியும். அதுவே டபுள்யூ ப்ளஸ் த்ரீயை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழ் நோக்கி வந்து டைமண்ட்லேயே நீங்கள் கீழே இறங்கிக்கலாம். இந்த மாதிரி மூணு மெத்தனமே உங்களால் பண்ண முடியும். மேலேயே போக முடியும், சமமாக ஓட முடியும், அப்படியே கீழே இறங்க முடியும். ஆனால் நீங்கள் டபுள்யூ ப்ளஸ் ஒன்று, டபுள்யூ ப்ளஸ் டூ, டபுள்யூ ப்ளஸ் த்ரீயை கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்டலோட கிரியேட் ஆகும். அதுவே நீங்கள் அமர்த்தி பிடிச்சிட்டிங்கனா இந்த மாதிரி வேகமாக ஓடிட்டே இருக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு வாட்டி ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணி பல்பு வாங்கிட்டு இருந்தேன், என்னால் சரியாக ஓடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் பல்பு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த பாலா மாறுறாரு. அந்த பாலா மாறின
அதுக்கப்புறம் உங்களால் எங்கேயுமே போக முடியல, அதே இடத்துல தான் இருக்கீங்க. அங்கே இருக்க எல்லாத்தையுமே உங்களால் அடிக்க முற்ற முடியுது. அந்த பால் ஃபார்ம்ல இருந்துக்கிட்டு முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே சிக்ஸு ஃபோர்னு அடித்து தெரிக்க விடலாம். மற்றபடி உங்களால் பார்த்தீங்கன்னா நகர்ந்து போக முடியல. ஆனால் கேனல் போட்டால் மாறினதுக்கப்புறம் நான் பால் மாதிரி சுற்றிட்டு சில்லு சில்லு சில்லுன்னு போயிட்டு எல்லாத்தையும் அடித்து ஓட விட்டுருந்தா செம சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி நீங்கள் கேனல் போட்டோட பவர்ஸை வச்சு முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே பாலாக மாறி அடித்து தெரிக்க விடலாம். சொல்லலாம் தான் நம்ம கேனல் போட்டு கொடுத்துருக்க பவர்ஸ். இப்போ வந்து நம்ம அடுத்த எழுந்தா மாறலாம். அடுத்ததான் என்ன எழுந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்கிரேடு. அப்கிரேடாக மாறத்துக்கு கீபோர்டில் யூ ப்ளஸ் ஜியை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி நம்ம பெனாமெட்ரிக்ஸ் எடுத்து பதக்க நடிச்சு அப்கிரேடாக மாறிடுவார். இப்போ அப்கிரேடாக மாறியாச்சு. அப்கிரேடோட கலர் மட்டும் கிரீன் கலரில் கொடுத்துருந்தா செம டக்கராக இருந்திருக்கும். ஆனால் பர்பிள் கலரில் கொடுத்தாங்க, அது மட்டும் ஒரு குறையா இருக்கு. சரி ஓகே, இப்போ அப்கிரேடோட பவர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு கீபோர்டில் டேப்பை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காராக மாறிடுவார். என்ன ப்ரோ ஒரு காராக மாறத்துக்கு தான் இந்த அப்கிரேட் எழுதினா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது சாதாரண கார்டு கிடையாது. இந்த மொத்த மோட்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுதின் வந்து அப்கிரேட் தான். அது ஏன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி காராக மாறினதுக்கப்புறம் கீபோர்டில் டூவை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் வெப்பன்ஸ் வந்துடும். அப்படி வெப்பன்ஸ் வந்ததுக்கப்புறம் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. அதை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெஷின் லான்ச்சர் மாதிரி வந்து முன்னாடி அடிச்சு தெரிக்க விடுது. பார்க்கறதுக்கே செமையாக இருந்துச்சு. கார்டு பைக்கு எல்லாமே ஃப்ளையிங்கில் அங்கேயும் இங்கேயும் படர்ந்து இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் கீபோர்டில் லெஃப்ட் கண்ட்ரோலை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி என்ன மாதிரி மினிகன்லாம் வந்துடும். அந்த மினிகனை வச்சு பட்ட 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 எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கண்ணும் செம மாசாக இருந்துச்சு. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோக்கா ஃபீல் ஆகலைனாலும் நீங்கள் ப்ளே பண்ணும்போது செமைய ஃபீல் ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்ல வர ஃபீலிங் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோடில் நீங்கள் எந்த எழுந்தால் மாறினாலுமே ஒரு சில டைமுக்கு அப்புறம் டைம் அவுட் ஆகிடும். டைம் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் திரும்பி பென்னாக மாறிவீங்க. அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் எழுந்தால் மாறுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அப்கிரேடில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது என்னென்னா நீங்கள் காராக மாறினதுக்கப்புறம் டைம் அவுட் ஆகி பென்னாக மாறினாலுமே இந்த கார் கூட இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் ஃபுல் டைம் அப்கிரேடாக அந்த காராகவே இருக்கலாம். எத்தனை பேர் வந்தால் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் இந்த அப்கிரேட் எழுதினோட அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் அப்கிரேடு கொடுத்துருக்க பவர்ஸ். இப்போ வந்து அடுத்த எழுந்தா மாறலாம். அடுத்த என்ன எழுந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரே மேட்ரு. கிரே மேட்ரா மாறத்துக்கு நீங்கள் கீபோர்டில் ஜி ப்ளஸ் எம் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரே மேட்ரா மாறிடுவீங்க. ஸோ நம்ம கிரே மேட்ரோட பவர்ஸை பற்றி கேட்கும் போது தான் கொஞ்சம் கவலைக்கரமாக இருக்கு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு காரோ பைக்கோ புகை வந்து அப்படி வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குன்னு அதில் வந்து நம்ம கிரே மேட்ரா மாறி போய் உட்காந்துட்டு அந்த காரோ பைக்கையோ சரி பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீபோர்டில் ஆரை கிளிக் பண்ணுங்க. ஆரை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி எல்லா காரி பைக்குமே சரி பண்ணிடலாம். நம்ம பென் வந்து ஏதாச்சும் ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை சரி பண்ண தான் இந்த கிரே மேட்ரை யூஸ் பண்ணுவார். ஆனால் இந்த மோட்டில் கிரே மேட்ரை ஒரு மெக்கானிக்கா மாத்தி விட்டாங்க. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா மெக்கானிக்கா இருக்கிற அந்த கிரே மேட்டர் வந்து பைக்ல உட்கார்ந்தா அவர் எங்க உட்கார்ந்திருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. பைக் தானா போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அவர் சைலன்சர்ல சொருகின மாதிரி உள்ள சொருகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கார்ல ஏறி உட்கார்ந்தா அவர் எங்க உட்கார்ந்திருக்காருன்னு தெரியல. இப்பேற்பட்ட ஒருத்தரை ஒரு மெக்கானிக்கா மாத்தி விட்டுருக்காங்க. இந்த மோட கிரியேட் பண்ணாங்க. அதை நினைச்சா சிப்பு சிப்பா வருது. சுருக்கமா சொல்லும் போது வயித்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. ஸோ இதெல்லாம் தான் கிரே மேட்ரு கொடுத்துருக்க பவர்ஸ். இப்போ வந்து அடுத்ததா என்ன எழுந்தா மாற போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓவர் ஃப்ளோ. ஓவர் ஃப்ளோ மாறத்துக்கு கீபோர்டில் ஆறு ப்ளஸ் எஃப்ஐ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓவர் ஃப்ளோவாக மாறிடலாம். இந்த எழுந்தோட டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் எழுந்தோட பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு கீபோர்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தண்ணியை வச்சு அடிக்கலாம். இதை பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி இல்லை, இருந்தாலும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. முன்னாடி வந்து காடு பைக்கு ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலுமே அடித்து தெளிக்க விடுது. அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஓவர் ஃப்ளோக்கு கொடுத்துருக்க பவர்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஒயில்டு வெயின். ஒயில்டு வெயினாக மாறத்துக்கு கீபோர்டில் டபுள்யூ ப்ளஸ் விஐ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயில்டு வெயினாக மாறிடலாம். இதுவும் டிசைனும் சூப்பராக இருக்குது. பின்னாடி ரக்கையில் வச்ச மாதிரி பைக்கில் போகும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ரக்கையில் பார்த்தீங்கன்னா ஆடிச்சு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இதோட பவர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய காடு பைக்கு ஆளுங்களே இருக்க இடத்துல போய் நின்றுக்கோங்க. அங்கே சென்டரில் போய் நின்றுட்டு கரெக்டாக கீபோர்டில் ஒன்னை கிளிக் பண்ணிங்கன்னா சுற்றி நிறையா மரங்கள்
மரங்களாக வந்துடும். அந்த மரங்கள் வரும்போது அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே தெளிச்சு போயிடும். இல்லைன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் மறுகையாக செலாயிடுவாங்க. நீ ரெண்டில் கண்டிப்பாக ஏதோ நடந்துடும். இல்லை நான் டேரக்டாக எல்லாத்தையுமே அடிக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளணும்னு நினச்சிங்கன்னா கீபோர்டில் 2 கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா சின்ன சின்ன வேர்களாக வெளியே வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடும். ஸோ மரங்கள் அழிக்கிறேன் தப்பு, மரங்கள் நம்மளை அழிச்சா தப்பு இல்லைன்னு. Plants is also a living being. If I'm not wrong, scientifically. ஆனால் இந்த வைல்டு வெயினை யூஸ் பண்ணும்போது போன மோட் வீடியோவில் ஸ்வாம்ப் ஃபயர் யூஸ் பண்ணி வைப்போம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி வைப்போம். அது எனக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அது கூடவே இன்னொருத்தரும் ஞாபகம் வராது. அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவன் பேர் மறுபடியும் சொல்லு. ஸோ வைல்டு வீனு கொடுத்த எல்லா பவர்ஸுமே பார்த்தாச்சு. இப்போ வந்து கடைசியாக ஒரு எலினா மாட போகிறோம், அதுதான் ஸ்டிங் ஃப்ளை. ஸ்டிங் ஃப்ளையாக மாடத்துக்கு கீபோர்டில் S+F கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா பென்டன் ஆமேட்ரிக்ஸ் எடுத்து பச்சக்கன் அடித்து ஸ்டிங் ஃப்ளையாக மாறிடுவார். இப்போ ஸ்டிங் ஃப்ளையாக மாறியாச்சு. பென்டன் கிளாசிக் ஃப்ளான்ஸில் என்ன ப்ரோ ப்ளூ கலரில் இது எலினா மாறிட்டு ஸ்டிங் ஃப்ளைன்னு சொல்கிறேன் ஏமாற்றியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பென்டன் ரீபூட்டில் இதுதான் ஸ்டிங் ஃப்ளையாமா. ஆனால் நினச்சி பாருங்கள் மக்களே, பென்டன் கிளாசிக்கில் இந்த ஸ்டிங் ஃப்ளை வைல்டு வீன்லாம் எப்படி இருந்துச்சு, பார்க்கவே மாசாக கொடூரமா சூப்பரா இருக்கும். ஆனா இங்க ரீபூட்ல காமெடி பண்ணி விட்டாங்க, அதனால சாலா கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சரி விடுங்க அதுக்கு இப்ப பேசிட்டு. ஆனா அதோட பவர்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அது என்னன்னா இறச்சுக்கிட்ட போய் நின்னுக்கோங்க, நின்றுட்டு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி உங்களை ஏம் பண்ணிக்கோங்க. ஏம் பண்ணதுக்கு அப்புறம் கீபோர்டில் 1 கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆசிட் மாதிரி துப்புது. துப்புனதுக்கு அப்புறம் அவங்களை சுற்றி ஒரு லே அவுட் மாதிரி வந்துரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டிக்கிறாங்க. அதை விட்டவங்களால வெளியே வரவே முடியல. அதுக்குள்ளவே அவங்க மறுகையாக செலாயிடுறாங்க. அதை உங்களால் பார்க்க கூட முடியும். இங்கே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரொம்பவே கொடூரமா இருக்கு பார்க்கவே. இதுக்கப்புறம் ஸ்டிங் ஃப்ளைக்கு இன்னொரு பவர் இருக்கு. ஸ்டிங் ஃப்ளையாக மாறிட்டு பறக்க முடியலன்னா எப்படி, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீபோர்டில் எக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் பறக்க முடியும். என்ன ப்ரோ அதை கிளிக் பண்ணக்கப்போ பறக்கவே முடியல, நகரவே முடியல அப்படின்னீங்கன்னா அது நகரவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீபோர்டில் ஸ்பேஸை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் மேல் நோக்கி பறக்க முடியும். லைட்டாக மேலே வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் பறக்க முடியும். இல்லைன்னா கிரவுண்ட்லேயே லாக் ஆகிடுவீங்க. நான் ரொம்ப நேரமாக லாக் ஆகிட்டு ஏதோ கிளிச்சு போகலாம், நம்மளால் பறக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் தான் பறக்க முடியுது. அதில் ஸ்பேஸை கிளிக் பண்ணி மேலே வந்துக்கோங்க. மேலே வந்ததுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா பக்கமும் போய்க்கோங்க. அதுவே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா கீபோர்டில் கியூ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா செம ஃபாஸ்ட்டாக போகலாம். இதுவே உங்களுக்கு கீழே இறங்கணும்னு நினச்சிங்கன்னா கீபோர்டில் லெஃப்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா கீழே இறங்கலாம். இறங்குவீங்க, ஆனால் ரொம்பவே ஸ்லோவாக இறங்குவீங்க. இல்லை நான் பறந்துக்கிட்டே தான் இருப்பேன், இறங்கவே மாட்டேன், ஃப்ளையிங்கில் மட்டும் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ச் வந்து டைம் அவுட் ஆகுன்னு, அப்படி டைம் அவுட் ஆகும்போது நீங்கள் திரும்பி பெண்ணை மாடுவீங்கன்னு. அப்படி மாட்டிங்கன்னா இதே மாதிரி கீழே விழுந்து மறுகையாக சாலா தான். எனக்கு நிறைய வாட்டி ஆயிடுச்சு, அதை உங்களுக்கும் சொல்கிறேன். இதே மாதிரி கீழே விழுந்து செத்து போயிடுவீங்க. சரி ஓகே, அவ்வளோதான் மக்களே. இந்த மோட்ல இருந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் ஒரு வாட்டி சிரிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நல்லா மேக் பண்ண முடியும். அதால மறக்காம லைக் பண்ணிருங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பச்சைக்கன் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பச்சைக்கன் அடிச்சு விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வரும். சரி ஓகே, இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசிக்கு பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.